வணக்கம் நண்பர்களே, என் பேர் செந்தில்குமார், நான் சேலம். இந்த ஆன்மீக தேடலாம் நானும் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பல குருமார்கிட்ட புக்ஸ் எல்லாம் படித்து பல யோகா சென்டருக்கெல்லாம் போயிருக்கேன். நான் நம்ம மகாபாத்ரா சத்குரு ஸ்ரீ ரவிசங்கர் ஜேகே ஓசோ இப்படி பல புக்ஸை நிறையா படிச்சிருக்கிறேன். நிறைய படித்து கூட அவங்க லாங்குவேஜ் எனக்கு புரியறதில்ல. அவங்க எதாவது சொல்ல வர்றாங்க, பட் என்னால் புரிய முடியல. எதுலேயும் தேடிக்கிட்டே இருக்கேன். நான் 15-20 வருஷமாக இல்லாமல் போயிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 4-5 வருஷம் ஒரு நண்பர் மூலிமா எனக்கு கிடச்சி ஃபஸ்ட் வருஷத்துக்கு வந்தேன். நான் இது வந்தப்போ ஐயா தான் இங்கே உட்காந்துருந்தார், இங்கே உட்காந்தார்னு நினைக்கிறேன். சரி, அவர்கிட்ட பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்துட்டு அப்புறம் நான் புக்ஸ் நிறையா படிப்பேன் அப்படின்னா, புக்ஸு அப்படின்னா கீழே இருக்குது போய் எடுத்துகிட்டு போங்கன்னாரு. நான் கீழே போனால் செல்ஃபில் நிறையா புக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் என்ன ரேட்டிங்கு அமௌண்ட் எட்டு வரலன்னா பரவாயில்ல, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, போயிட்டு உங்களுக்கு முடிஞ்சதுன்னா அதில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அதில் வேணால் கொடுத்துங்க அப்படின்னார். அதுலேயும் எனக்கு பெரிய இம்ப்ரெஷன், ஏன்னா அன்றைக்கி புக்ஸ்லாம் ஒரு கிடைக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்காது. இப்போ கூட கேஷுவலாக புக்ஸ் எல்லாம் சும்மா தான் கிடக்குது. நைட்டு கூட ஒரு நாய் தான் படுத்துருந்துச்சு அது மேலே, அது பாதுகாப்பாக அது படுத்துருந்துச்சு. நான் நைட் பார்த்தேன், ஒருவேளை நாய் புக்குக்கு நைட்டுக்கு அது காவல் காக்குது என்னமோ அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் ஐயாவுடைய புக்ஸு இது மாதிரி படுத்திருந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் தாங்க முடிஞ்சு போச்சு. அது ஒரே ஒரு புக்கு தான், ஒரு 10 பேஜ் அதை முடி அதை படிச்சுட்டாவே அதுலேயே எனக்கு ஒரு தெளிவெல்லாம் கிடச்சிருச்சு. வந்து ஒருத்தன் இருந்தான், நான் ஒருத்தன் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு 20-25 வருஷம் வேலையில் இருக்கிறான், ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறான். பட் அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, அவனால் குடும்பத்தை ஹேண்டில் பண்ண முடியல, பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ண முடியல. ஒருத்தர் போய் நண்பர்கிட்ட கேட்குறான், அங்கே ஒரு குரு இருக்கார், கோயம்புத்தூரில் ஒரு குரு இருக்கார், அந்த நீ குருக்கிட்ட போனீங்கன்னா உனக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் போகிறான், குருக்கிட்ட போகிறான், கோயம்புத்தூர் போகிறான். அங்கே போய் அந்த குருவெல்லாம் பார்க்குறான், ஒரு 2-3 நாள் தங்கியிருந்து பார்க்குறான். பட் திரும்பி வந்துடுறான். வந்துட்டு திரும்பி அவருக்கு அந்த குரு செட் ஆகலை, ஏன்னா அவன் வந்து சில குருனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவன் மைண்ட் செட்டு வச்சுட்டு போகிறான். அப்புறம் அவனுக்கு அது திரும்பி வந்து அதே ஸ்ட்ரெஸ்ஸு, அதே பிரச்சனை. திருப்பி இன்னொரு நண்பர்கிட்ட கேட்குறான், பெங்களூரில் ஒரு குரு இருக்கார், அவர்கிட்ட போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி பெங்களூர்கிட்ட ஒரு குருக்கிட்ட போகிறான். அவன் 20-30 வயசு ஆகுது. இப்படி அடுத்தது பெங்களூரில் ஒருத்தர் இருக்கார், திருப்பதியில் ஒரு குரு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாழ்நாளும் குரு தேடி தேடி போகிறான். ஒரு குரு குருக்கிட்ட கூட அவன் செட் ஆக முடியல. அப்புறம் நான் திரும்பி வந்துறான், இல்லை நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த குரு இல்லை, அதனால் எனக்கு செட் ஆகலை இது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கடைசியில் அவனோட வயசு பார்த்தீங்கன்னா 95 ஆயிடுது. 95 ஆயுமே ஒரு அவனுக்கு ஏற்ற குரு கிடைக்கவே இல்லை. கடைசியில் கடைசியாக அவனுடைய உடல்நல முடியல, அவன் கடைசி ஏஜ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இமயமலை மட்டும் ஒரு குரு இருக்கார், கடைசியாக போய் ட்ரை பண்ணி பாருன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இமயமலைக்கு போகிறான், அந்த குருவை பார்க்குறான். இவருக்கு முடித்த மாதிரி அந்த குரு செட் ஆயிடுறாரு. அதாவது அவர் தங்கி பார்க்கும்போது இதானவொன்னே அவருக்கு பிடிச்சி போயிடுது, இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷனோட அந்த குரு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவன் ரொம்ப சந்தோஷடைஞ்சு, பரவாயில்ல இத்தனை வருஷம் நம்ம இருந்தது வீண் போல, இத்தனை குருவை தேடி இருக்கிறோம், 90-95 வயசு ஆயிடுச்சு, கடைசி காலத்திலே ஒரு குரு நல்ல குரு கிடைச்சாரு, பரவாயில்ல இனிமேல் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கிட்ட போய் கேட்குறான். குருவே, நான் வந்து இத்தனை வருஷமாக தேடினேன், எல்லாருமே எந்த குருவுமே எனக்கு செட் ஆகலை, நீங்கள் மட்டும்தான் செட் ஆகிருக்கிறீங்க, நான் சில தகுதியோடு வச்சு தான் குருக்கிட்ட போவேன், அந்த குவாலிஃபிகேஷன் இத்தனை வருஷத்தில் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, நீங்கள் சிஷியனாக ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த குரு என்ன சொன்னாராம், நானும் வந்து சிஷியனுக்கிட்ட சில குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறேன், அது ஒன்று கூட வாண்டே இல்லை, அதனால் நீ திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரான் அவர். அவன் அப்போ தான் அவன் ரொம்ப மன உடஞ்சி போயிட்டான். இனிமேல் இத்தனை வருஷம் இத்தனோடய ஜென்மமே போயிடுச்சு, குருவை தேடுறதுலேயே வாழ்நாள் முழுவதும் அவனுடைய இந்த ஜென்மமே. 95 வயசாகி குரு கிடைக்கும் போது கூட குரு ஏற்றுக்கணும், ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு ஏற்றுக்கணும். அவன் சொல்லும் போது இல்லை நீ எப்படி குவாலிஃபிகேஷன் வச்சுருக்க, அந்த மாதிரி நானும் சிஷியனுக்கு சில தகுதி வச்சுருக்கிறேன், அந்த தகுதி ஒன்று கூட வாண்டே இல்லை, நானும் வாட்ச் பண்ணி பார்த்துட்டேன், நீ கிளம்பலாம் அப்படின்ட்டாரான். அவன் இந்த ஜென்மமே போயிடுச்சின்னு ரொம்ப புலம்பி, அவன் இந்த ஜென்மம் பிறந்தது குருவிலேயே தேடுறதுலேயே எனக்கு போயிடுச்சுன்னு சொல்லி இது பண்ணிட்டான். அது மாதிரி நானும் ஒரு நான் வீட்டில் ஒரு லைப்ரரி வச்சுருக்கேன், ஒரு 1500-2000 புக்கை வச்சுருக்கேன் நான், எங்கேயுமே புக்ஸ் விரும்பி படிப்பேன் நான். இந்த மெட்ராஸில் எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா கூட போய் ஒரு 5000 ரூபாய்க்கு புக்கை வாங்கிட்டு வருவேன் நான். எல்லா ஞானிகளும் ஓரளவுக்கு நேரில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கிறேன் நான். ஆனால் எல்லா புக்ஸும் படித்தாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதில்ல. அப்போதைக்கு நல்லா இருக்குது, டென்ஷன் வரும்போது எடுத்து படிக்கிறது, அதில் சில வார்த்தை வரும், அது அப்போதைக்கு டெம்பரவரியாக சொல்யூஷன் கிடைக்கும். உடனே ரீசெண்டாக வந்தவனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன்னா அது ஒரு ஒரு பொன் போன்ற புக், அது சின்ன புக்கு தான், எல்லாத்துக்கும் கொடுத்த அந்த புக்கினுடைய வேல்யூ குறைச்சிடக்கூடாது. அதனால் எப்பயும் இப்போ கூட ஒரு 10 புக்கு வாங்கியிருக்கேன் நான், வாங்கி வச்சுருக்கேன் நான், என் ஆஃபீஸ்லேயே தெரிஞ்சவங்கிட்ட வச்சுருப்பேன் நான். யார் அதில் சூட்டபுள் பர்சன் இருக்காங்களோ, யார் இது கொடுத்தா கொஞ்சம் இதாகுமோ அவங்ககிட்ட அந்த புக்கை கொடுக்கலாம்.
ஏன்னா பத்து ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒருத்தர் மெசேஜ் சொல்கிறத அந்த புக்கு மூலிமா கொடுத்து பண்ணலாம், அது ஒரு பெரிய விஷயம். சீ ரேட்டும் சீப்பு, மெசேஜ் வேல்யூ. இது புக்கு அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. வீட்டில் ஒருத்தர் கொடுத்தோம்னா கூட அவங்க படிக்கலனாலே அவங்க ஃபேமிலியில் யாரும் ஒருத்தர் படிப்பாங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதை முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். இனிமேல் வந்து அந்த 95 வயசு எப்படி அவர் தேடி இந்த ஜென்மத்தையே இழந்துட்டார், அவர் குரு தேடுறதுலேயே வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி இனிமேல் அது எனக்கு ஒரு 55 வயசில் தான் கிடச்சிது. இனிமேல் திருப்பியும் குருவை தேடுற வேலையை விட்டுட்டு போது தான் கடைசி குரு. இதோடு நிறுத்திட்டு இவருடைய புக்ஸு, இவருடைய யூடியூப்பு, இந்த நண்பர் சரவண ஜீவம் பண்ணிட்டு அதை டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்பேன். எமர்ஜென்சினா கொஞ்சம் இதுனா அவர்கிட்ட போனால் அவங்க ரெட்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. போது இதோட முடிச்சுக்கிட்டான் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குன்னா, மேற்கொண்டு புக்கு வாங்கி பல புத்தகத்தை வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணி மனசை விரயம் பண்ணி பணம் செலவு பண்ணி வேஸ்ட்டு. இந்த புக்கே போதும், இவங்களே குருவே போதும்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தானுக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன்.